Hi guys, and welcome back to Gamma Crypto. Channel subscribe பண்ணாதவங்க welcome subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்க உங்களுக்கு டே டு டே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு இம்பார்ட்டன்டான நியூஸ் வந்து நடந்துருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நடந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா FLOKI INU. சோ FLOKI INU காயின் மீம் காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெவல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதை லிஸ்ட் பண்ண உடனே ஆல்மோஸ்ட் 14% வந்து பார்த்தீங்கன்னா FLOKI INU வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிருக்கு. ஸோ நாங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு 3-4 டேஸ் முன்னாடி FLOKI INU பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு வேல்ஸ் வந்து பயங்கரமாக அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சீக்கிரமாக எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான் அயர்லாந்து T20 சீரீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா FLOKI INU தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஸோ தே ஆர் ஸ்லோலி ஸ்டார்டிங் டு கெயின் மொமெண்டம் இன் தி கிரிப்டோ மார்க்கெட்டில். ரெண்டு மூணு இனிஷியேட்டிவ்ஸோடு உள்ளே வராங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா வேல்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த நியூஸ் இப்போ வந்துருக்கு, ஆல்மோஸ்ட் FLOKI INU இஸ் அப் பை 14%. இதுக்கப்புறம் எப்படி ப்ரோ ஆகும் FLOKI INU பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா வேல்ஸ் வந்து இவ்வளோ அக்குமுலேட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பம்புக்காக தான். இப்போ இந்த பம்ப் கிடச்ச உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே FLOKI INU லிஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அது பெரிய பூமாய் மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் லாசஸ்லாம் நடக்கும். ஸோ இது வந்து FLOKI INU பற்றின நியூஸ். அண்ட் கம்மிங் டு சொலானா, சொலானா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7% அப்பாயிருக்கு. ஏன் ப்ரோ திடீர்னு சொலானா அப்பாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சொலானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ராபின்ஹுட் ஆப்பில் வந்து, ராபின்ஹுட் அப்படின்றது பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஆப் எக்ஸ்சேஞ்ச், ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சொலானாக்கு ஸ்டேக்கிங் ஆப்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சொலானா வந்து 7% வரைக்கும் அப்பாயிருக்கு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் எதுவுமே பெருசாக அப்பாத டைமில் இந்த ரெண்டு கிரிப்டோ டோக்கன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்பாச்சு. ஒன்று FLOKI INU, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சொலானா. ஸோ ராபின்ஹுட் லிஸ்டிங்கால ஸ்டேக்கிங் ஆப்ஷன் லிஸ்டிங்கால சொலானா அப் ஆயிடுச்சு. அண்ட் ரெவல்யூட் ஆப்பில் வந்து லிஸ்டிங்கால FLOKI INU அப் ஆயிடுச்சு. இது ரெண்டுதே வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பிட்காயினோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஸோ வேற எந்த ஒரு கிரிப்டோ காயின்ஸுமே அப்பாவாத டைம்ல இது ரெண்டும் அப்பாயி பிட்காயினுக்கு வந்து இன்டைரக்டாக ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதனால பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் 65K வந்து பிரேக் பண்ணியிருக்குங்க. ஆனால் பிட்காயின் 65K பிரேக் பண்ண அந்த டைம்ல வேற எந்த டோக்கன்ஸாலையும் மேலே வர முடியல. என்ன ஒரு கீ ஹைலைட் அப்படின்னா, ஸோ இது ஒரு ரெண்டோட ப்ரைஸ் வந்து அப்படியே ஏறிட்டே போனதால இன்டைரக்டா பிட்காயினோட ப்ரைஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவர்ஸ் ஏத்த வேண்டிய நிலைமைக்கு வந்து போய் நின்னாச்சு. ஸோ அதுதான் ஒரே ரீசன். ஏன்னா இன்ஃப்ளேஷனோட ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல முக்கியமா, ஏன்னா நம்ம பிட்காயின் வந்து பார்க்கும்போது யூஎஸ்ஓட சிபிஐ இண்டெக்ஸ் யூஎஸ்ஏட இன்ஃப்ளேஷன் ரேட் தான் பார்ப்போம், அதுவுமே நல்லா டிராஸ்டிக்காக நேற்று வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் ஃபால் டவுன் பிளஸ் இந்த ரெண்டு டோக்கன்ஸ் FLOKI INU அண்ட் சொலானாவோட இன்ஃப்ளூயன்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஆல்மோஸ்ட் 65K வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு வந்திருக்கு, விச் இஸ் அ வெரி குட் நியூஸ். பட் மூவிங் ஃபார்வர்ட் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற காயின்ஸோட புஷ்அப்பும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நாங்கள் சொல்லியிருந்தோம் பிட்காயின் ஆஃபிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து திருப்பி பெர்மனண்டாக கரெக்ட்னஸ் வந்துருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் ரியலி கோயிங் டு ஹேப்பன், ஆல்மோஸ்ட் 1 மந்த் முடிஞ்சிருக்கணும் பிட்காயின் ஆஃபிங் ஆகி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 65K டச் ஆயிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரீடெய்ல்ஸ் பண்ணி அடுத்த 68K அடுத்த 75K அடுத்த அப்படியே வே ஃபார்வர்ட் போடுறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ இது வந்து நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமாவோட சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம கமா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.